பங்களுக்கு வந்தா ஒண்ணு கண்ணா கண்ணுன்னு பொண்ணு பிறந்து கண்ட அளப்பாவி இந்த தீவி கைய வச்சா எடுக்க மாட்டான் என்ன தண்ணி தெரியா வீட்டுல வச்சு நீங்க பையன் பழக்க பட்டினம் போனீங்களா அந்த பையன் பக்கத்துல இருக்கிற மாதிரி அவன் என்ன பண்ணா இல்ல எங்க அப்பா மாதிரி சொன்ன Bye.
பாட்டு எதுக்கு பாடுறேன் எனக்கா பாடுறேன் இல்ல
யார்கிட்ட பாடணுமோ அவங்கள்ட்ட போய் பாடு. அம்மா ராசாத்தி அருண்டு பாப்பாத்தி இது ஆட்ட முடியாது ஆசைக்கு விட போட்ட மாதிரி பையா ஒரு ஏசுவம் கொண்டு விட தம்பி கட்டண மணியாட்டி தவிர புரியுதா கட்டண மணியாட்டி தவிர கூட போறத சகோதரன் நினைச்சு போடணும். சரி சரி புரியுதா புரியுதா பெண்கள் காமத்தின் கண்கள் இந்த பூமியில ஒரு மனிதன் பிறக்கும் போது பிறந்தோ வளர்ந்தோ லாஸ்டா இறந்தோ. ஒரு மனிதன் கோடி கோடியா லட்ச லட்சமா பணத்தை சம்பாதிக்கிறோம். ஒரு மனிதன் பாவத்தை சம்பாதிக்கூடாது குணத்தை மட்டும்தான் சம்பாதிக்கணும். தம்பி பெண்கள் கற்பு என்பது ஒரு கண்ணாடி கண்ணாடி பார்த்து கொண்டு இருக்கும் போது இப்படிதான பாப்பேன் உடைஞ்சு விடும் உடைஞ்சு வச்ச கண்ணாடி ஒட்டி வச்ச பார்த்தா ஒட்டுமா ஒட்டாதுரா. ஏய் அம்மா தம்பி பல ஊர்ல டெய்லி ஆயிட்டு இருக்கோம் டெஸ்ட் இருக்குதா இன்னும் புரட்டாசி நடிச்சு இருக்க மாதிரி இருக்குதா ஆட்டம். ஆமாண்டா ஏமாவன நீ ஊட்டுக்கெல்லாம் போக முடியாது உன் பொண்டாட்டி இங்க வர சொல்லு பாத்துட்டு போகணும். புரியுதா தம்பி? அதான் தம்பி ரெண்டு கற்பை என்பது ஒரு கண்ணாடி அதை கைவி சீராமன் சப
வணக்கம் நாடக ஆசிரியர்களுக்கும் வணக்கம் பாப்பா. இந்த பூமிக்கு சுதந்திரம் என்ன தம்பி? தண்ணீர். தண்ணீர் தாமரைக்கு சொந்தமானது சூரியன். சூரியன் மகன் யார் தெரியுமா? கர்ணன். கர்ணனுக்கு எது யார் தெரியுமா? காண்டிபன். காண்டிபன் தெரியுமா? நாராயணன். நாராயணன் மார்பில் தங்கிருக்கபடியான மகாலட்சுமி. பேசாம இருக்க மாட்டா என்ன வேலை நாட்டு எந்த குறைவாக கிடையாது. சந்தோஷமா இருக்கிறோம். என்ன காரணம் தெரியல. வீட்டுக்காரர் கூப்பிட்டு வீட்டுக்காரர் தான் கூட்டுவா. ஐயா பெருமாள்வா அம்மாஜி படிச்சு தெரியும். அகிலம் எல்லாம் மோதத்தை ஆதரவா சேமித்தவர்கள்.
சரியா? என்னென்னைக்கு சுகமாக வாழ்ந்திருப்பது சாமி. ஒன்று கேட்டவர்களுக்கு வருத்தம் கிடையாது, அது ஒன்று கிடையாது. கேட்கட்டுமா? அழைத்து சாங்கியது உலகையும் சுற்றி வரக்கூடிய நான் இருந்த மகா முடிவு தற்போது.